ராம்டெக் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குது இன்னும் வேறு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேருங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ நான் போடுவேன். பட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எந்த அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா அப்படின்னா தட்டிங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் வரும், அது மூலிமா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பேன் கார்டு வந்து ஆதார் கார்டோட இணைக்க சொல்லியிருக்காங்க. வந்து மகன்ற June 30க்குள்ளேயே வந்து ஃபில் ஆயிடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதான் ஃபேக்ட்டு, அதான் உண்மை, அதான் நியூஸ்லேயும் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி நம்ம பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க்கில் இருக்காங்கிறது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஏதோ ஒரு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே போடுங்க. இ ஃபில்லிங் பேன் ஆதார் லிங்க் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆதார் இன்கம் டேக்ஸ் எட்டுன்னு அப்படின்னு வரும். அதை வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட் லிங்க்கில் போயிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை இப்போ செக் பண்ணுறதுனோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டும் வந்து உங்களுடைய பேன் கார்டையும் வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டாலும் உங்களுக்கு புரியாமலும் போகலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்ம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து லிங்க்கில் இருக்கா இல்லையான்னு வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கர் அப்படின்னு இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கிளிக்ஹர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கிளிக்ஹர் அப்படி வச்சு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போனதுக்கு பிறகு அது உங்களுடைய ஆதார் நம்பரையும் பேன் கார்டு நம்பரையும் போட்டிங்க அப்படின்னா அது லிங்க்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கும். வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி தான் வரும், ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பரையும் கீழே வந்து ஆதார் நம்பரையும் போடுங்க. நீங்கள் அதை என்டர் பண்ணிட்டு அந்த உள்ள பேஜுக்குள்ளே போக வந்து லோடிங் ஆகும். எனக்கு வந்து இப்போ டவர் கிடைக்காத காரணத்தினால வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது. அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து லிங்க்கில் இருக்கா இல்லையாங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அதே காய்ச்சிட்டு வைக்கினேன். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டு வந்து லிங்க்கில் இல்லை அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சிலர் வந்து இப்படி வரும். இது ஏன் காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் வந்து இயர் மட்டும்தான் இருக்குது ஆதார் கார்டில். இதில் பேன் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தோட சேர்த்து வந்திருக்கும். இது வந்து ப்ராப்ளம் வந்து எப்படி க்யூர் பண்ணும் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டினோட நம்பரை வந்து நேம் டேட் ஆஃப் பர்த் வந்து ஜென்ரலாக வந்து பேன் கார்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டில் வந்து நீங்கள் மாடிஃபைட் பண்ணிட்டு அதை மறுபடியும் டேட்டா சேஞ்ச் பண்ணுனீங்க, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து லிங்க் பண்ண முடியும். நீங்கள் கூடி சீக்கிரம் போயிட்டு உடனே நீங்கள் லிங்க் பண்ணிடுங்க. மறுபடியும் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அப்படின்னு நான் இந்த வீடியோலே சொல்கிறேன், அதையும் அதைப்படி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு பேன் நம்பர் அப்படின்னு இருக்கும், அந்த பேன் நம்பரை போட்டுருங்க. ஆதார் நம்பர் இருக்கும், ஆதார் நம்பரும் போட்டுருங்க. நேம் ஆஃப் த ஆதார் அப்படின்னா இது ஆதார் நம்பரில் எப்படி பேர் இருக்கோ அப்படியே டைப் பண்ணி போட்டுருங்க. அது டிக்கு வந்து ஹையா பர்த்தின் ஆதார் நம்பர் கார்டு அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஐக்ரி டூ அதையும் கிளிக் பண்ணுங்கள். கீழே தெரிகிற கேப்சர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேப்சர் வந்து அப்படியே தப்பு இல்லாமல் போட்டுருங்க. இந்த இடத்துல இருக்கிற கேப்சர் வந்து அப்படியே போட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க் பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆயிரும். அவ்வளோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பரில் இயர் மட்டும்தான் இருக்குது, டேட் ஆஃப் பர்த்து மந்த்து இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லிங்க் ஆதார்னு கொடுத்து பார்த்துட்டு 24 hours கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் ஹேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த செக் ஹேர் அப்படிங்கிற இந்த லிங்கில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, யுவர் லிங்க் வித் ஆதார் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது யுவர் ஃபெயில்டு நேம் ஆன் சேஞ்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி நேம் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து லிங்க் ஆகும். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் வந்து பேன் கார்டு லிங்க் ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதிகபட்சமாக யாருக்கும் இந்த வீடியோ வந்து இன்னும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணலையோ அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.